ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜெயந்தாரா. ஸோ இன்றைக்கும் சில விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டாக நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, எல்லா வீட்டில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, பட் அந்த இஷ்யூ கோர்ட் கேஸாக போகுது, இல்லைன்னா அவங்களும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாரோட யூடியூப்பில் நிறைய சோஷியல் மீடியா எக்ஸ்போஸ் ஆனது வந்து ஒரு அம்மாவோட குரல். அந்த குரல் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் தான் பையனுக்காக அது வந்து பேசுகிறாங்க. அந்த அவங்க அந்த அம்மா பேசும்போது எனக்கே கண் கலங்கிடுச்சு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நான் அம்மா சாக போகிறேன், இனிமேல் வந்து நீ உன் தம்பியை பார்த்துக்கோ, நல்லபடியாக படி, மாமாட்ட சொல்லி ஹாஸ்டலில் வந்து படிக்க வச்சுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன காரணம் நான் இறக்குறதுக்குன்னா, உங்கள் அப்பா தான், ஏன்னா உங்கள் அப்பா நம்பாத, உங்கள் அப்பாட்ட போகாத இன்னமும் பேசுகிறாங்க, அந்த அம்மா இறந்துடுறாங்க. ஸோ ஏன் நான் இந்த டாபிக் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம ஒரு விஷயம் ப்ராப்ளம் இருக்குது ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்க, இது ஃபேமிலி இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ சொல்லி தான் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இன்னும் பரவிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒன்று ரெண்டு கிடையாது, நான் சிம்பிளாக சொன்னது தான். ஒரு பிரச்சனை நடக்குதுல, கவுன்சிலிங் பண்ணுங்கள், உட்கார பேச வைங்க, ஏன்னா இது லைஃப். ஒரு ஃபேமிலி வந்து உருவாக்குறதோ, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது உட்காந்து பேசுகிற விஷயம், அம்மா அப்பா இருக்கட்டும், மாமா மாமியாக இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதத்தை பேசுவாங்க, பட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேக்ஸிமம் 100% எஃபோர்ட் கொடுத்து சேர்த்து வச்சுட்டு ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. ஏன்னா இதை ஃப்யூச்சர் வந்து பிள்ளைங்களோட ஃப்யூச்சர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஆனதுக்கப்புறம் என்னென்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிள்ளைங்க மட்டும்தான் பார்க்குறது, அவங்க ஹெல்த்து பார்க்கணும், அவங்களோட ஃப்யூச்சர் பார்க்கணும், பட் மெயின் ஃபஸ்ட்டு நம்ம இதுனா பிள்ளைங்களோட ஃப்யூச்சர். இந்த கேஸில் என்னென்னா, அம்மா விட்டுட்டு போயிட்டா, இனிமேல் வந்து அம்மா இருக்கும் ஸ்ட்ராங்காக எவ்வளோ நாள் படிச்சுட்டாங்க, இனிமேல் அப்பா வந்து பார்ப்பாங்களா இல்லை, ஏன்னா இந்த மெசேஜ் வந்து அப்படியே ஐ வாஷாக மாதிரி போயிடும் கொஞ்ச நாள். ஏன்னா நம்ம நாட்டை நான் ஏற்கனவே சொன்னதான், நம்மளோட உயிருக்கு வேல்யூ கிடையாது. ஸோ இந்த அம்மா போனதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை கொஸ்டின் அனாதை, அதான் நீங்கள் தான் உலகம் கொண்டு வரீங்க, நீங்களே அனாதை பண்ணிட்டு போகிறீங்க, அவ்வளோ மெகா தப்பு. ஸோ நானும் ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருந்தவ தான் லெட்டர்ஸ் எழுதி வச்சது, எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. பட் ஒரு போலீஸ்காரங்க எனக்கு சொன்னாங்க, நீ இறந்தால் மட்டும் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்மா, ஆகே ஆகாது, அதுக்கு நீ போராடு, உன் புருஷனை நீ கேட்குற. ஸோ நீ போராடுறது தப்பே கிடையாது, 1000 பேர் 1000 சொல்லட்டும், அந்த சொல்லணும்னா அது ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு, கரெக்டு தான். நான் எதுக்கு அந்த லேடிக்காக நான் பயப்படணும், அவர் கிளவி எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி மைக் இருக்கா, அவருக்கு நான் பயப்படணுமா? ஸோ எனக்கு என்ன ஹஸ்பண்ட் பற்றி தெரியும், என் குழந்தை பற்றி தெரியும், எனக்கு லைஃப் பற்றி தெரியும், நாங்கள் எப்படி இருந்தோம், என்ன பண்ணோம், எவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னேறி இவ்வளோ வந்தோம், முன்னேறலவும் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, ஏதோ பேசிக் எங்களுக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்த ஒரு சொசைட்டி இருந்துச்சு, அந்த லேடி உள்ள என்ட்ரை வந்து எவ்வளோ ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நீ இறந்து போனால் என்னென்னா அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும், அப்புறம் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க யார் பார்ப்பாங்க, இது சொல்லணுன்னு தான் நான் ஸ்டெப்பை எடுத்து சோஷியல் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ ஏன் நான் இந்த விஷயம் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நம்ம வீட்டில் எப்போ என்ன நடக்கும் தெரியாது, யாரை நம்பாதீங்க, 3வது பர்சனு நீங்கள் உங்களை நம்புங்க. ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இருக்காங்களா, ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் பண்ணல, உட்காந்து நீங்கள் பேச வைங்க. ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் லீட் பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் மேரேஜோ லவ் மேரேஜோ. ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேமிலி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வந்து அம்மா அப்பா கையில் தான் இருக்குது, ஏன்னா நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லைனா படிப்பில் கவனம் கம்மியாக இருக்கும், இல்லைனா அவங்க தப்பான விஷயத்த போவாங்க, ஏன்னா அவங்களோட கைடன்ஸ் எல்லா ஹீரோ ஹீரோயின் நீங்கள் தான், அதே நீங்கள் தப்பான விஷயம் காட்டினீங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏன்னா நம்மளுக்கே இந்த டைமில் கண்ட்ரோல் இருக்க முடியல, ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கோம்மா, அவங்களுக்கு தெரியாது, நம்மளாலும் பார்த்து பழகியெல்லாம் வந்திருப்போம், பட் அவங்க இனிமேல் தானே வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஸோ இப்போ சொல்கிற முட்டாள்தனம் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வப்பாட்டி வப்பாட்டே இருந்தாலும் அது ஓரத்தில் வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பாருங்கள், ஏன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் தான் இந்த உலகமே சொசைட்டிக்கு நல்லா உருவாக்குறது. நடுவில் ஏதோ இஷ்யூ ப்ராப்ளம் நடந்திருக்கும், பட் அதை தூக்கி வீசிடுங்க, ஏன்னா அதுதான் லைஃப் கிடையாது. நீங்கள் லாக் ஆகிருக்கீங்கன்னா வெளியே வெடிச்சிட்டு வாங்க, அது ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா உங்களோட ஒய்ஃப் உங்கள் குழந்தை தான் உலகம், அப்போ தான் உங்கள் சொசைட்டி உங்கள் ஜென்ரேஷன் நல்லா உங்களுக்கு மதிக்கும், உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ஏன்னா நடுவில் வந்தவங்க நடுவில் தான் போவாங்க, அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க அவசியமே கிடையாது, அது ஜென்ரலாக வைங்க, அது மைண்டில் நினைக்காதீங்க, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்படி தான் இருக்கணும், அதை நினைக்கவே நினைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வாழ்க்கையும் தப்பு பண்ணுவாங்க, ஸோ நம்ம ஒரு தப்பான வழியில் போயிட்டோம், ஆனால் அதே தப்பான வழியில் போயிட்டே இருக்க வேணாம், ஏன்னா உங்கள் ஃபேமிலி வந்து அழிஞ்சிடும், சுத்தமாக அழிஞ்சிடும், இப்போ தெரியாது, ஒரு வயசு ஆன காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்த்தாலும் அவ்வளோ, அதுக்குள்ளே நம்ம இருப்போமே நமக்கே தெரியாது, ஏன்னா அவ்வளோ அந்த ஆப்போசிட் பார்ட்டி ப்ராப்ளம்ஸ் பண்ணுவாங்க, இஷ்யூஸ் பண்ணுவாங்க, டென்ஷன் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, நம்ம எவ்வளோ நாள் காலத்தை ஓட்டிட்டோம், இது கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்க போகிறோம், பட் இதே நினச்சிட்டு இன்னொரு ஃபேமிலி லைஃப் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட், நமக்கு கிடையாது, நமக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் தான், ஏன்னா திரும்ப நம்ம அவங்க முன்னாடி நடிக்க முடியாது, அதே மாதிரி அன்பு கிடைக்காது. ஸோ இதோட நான் கிளம்புறேன். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கலந்து நல்லா முடிவு பண்ணுங்கள், நல்லதாக செய்யுங்க. ஸோ நம்ம கலாச்சாரம் எப்படி போகுது, பஸ்ட்டாக போகுது. ஸோ காப்பாற்றுறோம், ஏன் செய்யலை நான் வந்து
அவேர்னஸ் கொடுக்குற கண்டிப்பா இங்க தப்பு நடக்குது அங்க நீங்க தட்டி கிடங்க குரல் கொடுங்க இதெல்லாம் கலாமரே பாய் அவங்க ஜெயந்தா.